Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. பாஜகவின் அடுத்த தலைவரா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக பாஜகவில என்னதான் நடக்குது அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி படு தோல்வியை சந்திச்சது. திமுக அதிமுக இல்லாம மூன்றாவது அணியா தேர்தலை வெல்றது சவாலான காரியம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டிப்பா குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிடலாம் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. தலைமைக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. ஆனா தேர்தல் முடிவுகள் அவர் எதிர்பார்த்தபடி வரல. அதுக்காக பொறுப்பேற்று அப்போதே தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்ததாகவும் ஆனா சில மூத்த நிர்வாகிகள் அதை தடுத்து நிறுத்திட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அரசியல் குறித்து 6 மாத சான்றிதழ் படிப்ப அண்ணாமலை படிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. அதனால இடைக்கால தலைவரா ஒருவர் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் கூட வெளியாச்சு. இந்த நிலையில தமிழக மீனவர்கள் எல்லையில படும் பிரச்சனை குறித்து பேச தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளுடன் டெல்லிக்கு சென்றிருக்காரு அண்ணாமலை. அங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திச்சு கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நட்டா கிட்ட கொடுத்துட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்த தலைவரா வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல கடந்த காலங்கள்ல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெறாவிட்டாலும் கூட கட்சி குறித்து மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடையே இல்லாம இருந்துச்சு. ஆனா கடந்த சில ஆண்டுகள்ல அது அதிகரிச்சிருக்கு. முக்கியமா சமூக விரோதிகளை கட்சியில சேர்க்கிறது, சொந்த கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளை அவமதிப்பது, பொது இடங்கள்ல தடாலடியா பேசுறது அப்படின்னு எல்லாமே இப்போதான் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஆடியோ வீடியோ வார் ரூம் கலாச்சாரமும் அதிகரிச்சிருக்கு. சமூக விரோதிகள் முன்னாள் ரவுடிகள் சிலர் எல்முருகன் தலைவரா இருக்கும் போது கட்சியில சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எல்முருகன் சொந்த கட்சி தலைவர்கள் யாரையும் அவமதிச்சதில்ல. அவர் தலைவரா இருக்கும் போதுதான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 4 MLAக்கள் கட்சிக்கு கிடைத்தாங்க. ஆனா அண்ணாமலை அதிமுக கூட்டணியை உடைத்து அதுக்கு வேலை இல்லாம செய்துட்டாரு. அதிமுகவில இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களுக்கு வேண்டுமானா பாஜக உடன் கூட்டணியில சேர்றதுனால சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பத்துல இருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே பிரச்சனை அண்ணாமலை மட்டும்தானா? நடந்து முடிஞ்ச 2024 தேர்தல்ல பாஜக இல்லாம போட்டியிட்ட போதும் கூட சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்கல. அதுக்கு பாஜக உடன் கூட்டணி வைத்திருந்தா கூட ஒரு சில இடங்களை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு சில சீனியர்களும் இப்ப யோசிக்க தொடங்கிட்டாங்க. அதுலயும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் அண்ணாமலை தான் கூட்டணிக்கு இடைச்சலா இருக்கிறதா டெல்லி பாஜக தலைமைக்கு தூது விட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்துதான் இப்போ தலைவர் மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறாங்க விவரம் அறிந்தவர்கள். இது குறித்து பாஜக தரப்புல பேசினோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம். இது 100% வதந்தி. பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி ஹியர்சேவை நம்பி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வதந்தியை பரப்பிக்கே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தலைமையில இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அதிகார அறிவிப்பு வந்தா தான் எதையுமே நம்பணும். எங்களை பொறுத்தளவு தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோருமே 2026 சட்டமன்ற தேர்தலையும் தமிழகத்துல தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தான் சந்திக்கணும்னு விரும்புறோம். தலைவர் எண்ணம்ங்கிறது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. மற்றபடி தொண்டர்கள் எல்லாருமே கோடான கோடி தமிழர்களும் கூட தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க எப்படி அகில இந்திய அளவுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாக்குறாங்களோ அந்த மாதிரி தமிழகத்துல தலைவர் அண்ணாமலை அவர்களை பாக்குறாங்க. அந்த அடிப்படையில சொல்றோம், இது நிச்சயமா வந்துட்டு இந்த செய்தி தவறு வதந்தி. நிச்சயமா மாற்றம் இல்ல. 2026 அவரோட தலைமையில தான் இங்க தேர்தலை சந்திப்போம். 2027 வரைக்கும் பாஜகவோட தமிழக தலைவரா அண்ணாமலை அவர்கள் தான் நீடிப்பார். அதுதான் எங்களோட விருப்பம். மற்றபடி எந்த தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம். வெறும் வதந்தி வதந்தி வதந்தி. சார், இதுல ஒரு கேள்வி மட்டும். நீங்க வதந்தி அப்படின்னு சொல்றீங்க, அதாவது செய்தி வெளியில வருது அப்படின்றது பாஜக கட்சி வட்டாரத்துல இருந்து வெளியில வருதா சார்? ஏன்னா நிறைய செய்திகள் அப்படிதான் பார்க்கப்படுது, பாஜக கட்சி வட்டாரத்துல இருந்து வர மாதிரிதான் பார்க்கப்படுது. அப்படி எதுவும் பரப்பப்பட்டதா நீங்க பாக்குறீங்களா? அதற்கான வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு இது காங்கிரஸ் கட்சி போல கிடையாது, மற்ற குடும்ப கட்சிகள் போல கிடையாது.
இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, அது இல்லாம ஒற்றுமைக்கான ஒரு உதாரணமான கட்சிங்க. அகில இந்திய அளவுல ஒரு முடிவு எடுத்து மாநில தலைவர் தான் தலைவர்னு முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்கன்னா, அந்த 3 வருஷம் வரைக்கும் யாரும் எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாம தலைமை என்ன சொல்லுதோ அது அப்படியே வந்துட்டு கடைபிடிச்சு வேலை பார்ப்போம், தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்போம். அதே போல 3 வருஷம் தொடர்ந்து 6 வருஷம் இருக்கலாம், 2 டேர்ம் கண்டினியூஸா தலைவர் பதவியில இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் ஆமா வந்தாரு, இப்ப வந்துட்டு 3 வருஷம் முடிஞ்சிருக்குது, மறுபடியும் வந்துட்டு அடுத்த 3 வருஷம் அவருக்கு கொடுக்கிறோம். அகில இந்திய அளவில் அமித்ஷா அவர்கள் 6 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க. அதே போல தமிழகத்துல வந்துட்டு இது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசை அக்கா கூட அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி சீனியர் லீடர்ஸ் எத்தனையோ பேர் வந்துட்டு தொடர்ந்து 6 வருஷம் இருந்திருக்கிறாங்க, 2 முறை 6 வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்களும் அப்படி நிச்சயமாக 6 வருஷம் இருப்பார். அது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக அரசியலோட நன்மைக்காகவே அவர் அந்த பதவியில் தொடர்வார். இது தொண்டர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை விருப்பம். தொண்டர்களோட விருப்பம் அப்படின்றத ரொம்ப வந்து ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க, அதுவும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜகல இருக்கு தலைவர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லை. அண்ணாமலை அவர் தலைவராக வந்ததுக்கு பிறகு மூத்த தலைவர்களை மதிப்பதில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வந்துட்டே தான் இருக்கு. தமிழிசை அவர்கள் விஷயங்கள்ல வந்து வெளிப்படையாவே சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அப்படின்னும் போது தலைவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கா தலைவர் மேல? பாஜக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு எல்லா தலைவர்களுமே தொண்டர்கள் தான். நான் தொண்டர்கள் சொல்லும் பொழுது ஒரு இன்னைக்கு உறுப்பினரா சேர ஒருத்தர்ல இருந்து பாரத நாட்டு பிரதமர் வர வரைக்கும் நாங்க எல்லாமே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சி போலவோ இன்ன பிற கட்சிகள் போலவோ பாரதிய ஜனதா கட்சியில இந்த முணுமுணுப்புகள் ஒருபோதும் இருக்காது. நீங்க நேரடியா சொல்லுங்களேன், இந்த தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இல்ல சார், ஏற்கனவே பாஜக நம்ம கல்யாண் ரமன் அவரை பார்த்துட்டு வரோம், பாஜகல நீண்ட காலமா இருந்தாரு. அப்புறம் நிர்மல்குமார் வந்து வெளியில போகும்போது சில குற்றச்சாட்டுகளை வச்சாரு. இப்ப திருச்சி சூர்யா சிவா அவர் போயிருக்காரு, அவர் கூட சமீபத்துலதான் சேர்த்தாரு. ஆனா நீண்ட காலமா இருக்கிற தலைவர்களே கூட விமர்சனங்கள் அப்படின்றது பொது வெளியில முன் வைக்கிறாங்களா சார்? இல்ல, நீண்ட காலமா இருக்கக்கூடிய இந்த கட்சியோட சித்தாந்தத்தை நன்கு புரிந்த தலைவர் கட்சி ராஜா எடுத்துக்கங்களேன், சீனியர் மோஸ்ட் லீடர். அவர் ஒருபோதும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஏஜ்ல வயதுல வந்துட்டு சின்னவரா இருக்கலாம், ஆனா அந்த தலைமை பொறுப்புல அவர் கட்சி அமைத்திருக்கு அப்படிங்கறதால அவருக்கும் மரியாதை கொடுத்துதான் பேசுவாரு கட்சி ராஜா அவர்கள். நான் கட்சி ராஜா அவர்களை ஒரு உதாரணமா மட்டும்தான் காமிக்கிறேன், ஏன்னா தலைமைக்கு கட்டுப்படுறதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட கலாச்சாரம் தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கு. மூத்த தலைவர் எல்லோருமே இன்னைக்கு யாரு தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த முணுமுணுப்புங்கறதெல்லாம் யாரும் வெளியில போறக்கூடிய, இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே ஏடிஎம்கேக்கு போயிருக்காரு நிர்மல்குமார் சொல்லி, வெளியில போறவங்க போற்றி விட்டு போக மாட்டாங்க. போகிறவர்கள் எல்லாருமே போற்றி விட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அதே போல இன்னொருத்தர் இப்ப திருச்சி சூர்யாவை நாங்க கட்சியை விட்டு அவரு அந்த பொறுப்புல இருந்து தூக்கி இருக்கிறோம். அவரு தொடர்ந்து அவரு இந்த திராவிட கட்சியில இருந்து வந்ததால அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சரியா புலப்படல. அவருக்கு அவரு சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்துட்டு வெளிப்படையாவே வந்துட்டு அவரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சதால கட்சியை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து அனுப்பி இருக்குது. அந்த மாதிரி கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை ஆளான ஆட்களும் கட்சியை விட்டு சுயநலத்துக்காக வேற எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கக்கூடிய ஆசாமிகளும் தான் இந்த மாதிரி பொருளியை கிளப்பாங்களுடைய. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியில இங்க தமிழகத்துல தலைவருக்கு அடுத்தது துணைத் தலைவர்கள் 10க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, செயலாளர்கள் இருக்கிறாங்க, அணியில வந்துட்டு 7 அணிகள் இருக்கின்றன, 28 பிரிவுகள் இருக்கின்றன. ஒருத்தர் கூட பேசினது இல்லை இது வரைக்கும், அப்படி யாரும் பேச மாட்டோம். காரணம் இது எங்களோட கலாச்சாரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, என்ன நாளைக்கு என்ன இந்த மாநில தலைவரா போட்டா கூட இல்ல, நான் கட்சியில சேர்க்கக்கூடிய ஒரு மாற்றுக்கருத்துக்கள் வரும் எல்லாம் வரும். ஆனா தேர்தல் நேரங்கள்ல வந்து அவங்க ஒரு ப்ராப்பரா அந்த கூட்டணி அப்படின்றது சரியா திமுக இருந்து தொடர்ச்சியாவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் பெற்றுட்டு வராங்க. பாஜக எடுத்துட்டோம்னா 21ல கூட 4 பேர் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏக்களா இருக்காங்க. ஆனா இந்த முறை அதிமுக கூட்டணி போனது அப்படின்றது பாஜக ஒரு பின்னடைவு தானே, அதுக்கு அண்ணாமலை ஒரு முக்கிய காரணமா தானே பார்க்கப்படுறாரு?
இல்ல இதை நாங்க பின்னடைவே பாக்கலங்க. இது உண்மையில நாங்க முன்னோக்கி செல்றோம். இதுவரைக்கும் எங்களை வந்துட்டு நோட்டாவுக்கு கம்மியா வாக்கு எடுத்த கட்சின்னு சொன்னாங்க, 5% கீழே எடுத்தவங்களா சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்க டபுள் டிஜிட்ல வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 11.5% ஓட்டுங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. இன்னைக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல 11.5% பெரிய விஷயம். இது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாநில தலைவரா அவரோட அட்வைஸ் சில வலியுறுத்தி கூட பேசிருக்கிறார். ஆனா ஒரு ஒரு விஷயத்த சொல்றேங்க புரிதலுக்காக, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு எந்த ஒரு முடிவுமே தலைவர் மட்டுமே எடுக்கிறது இல்லைங்க. தலைவருக்கு வந்துட்டு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். தலைவர் வந்துட்டு சொல்லுவாரு, அவரோட விருப்பத்தை சொல்லுவாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா எங்களுக்குன்னு ஒரு போர்டு இருக்குங்க. மாநில லெவல்ல ஒரு கோர் கமிட்டி வச்சிருக்கிறோம். சென்ட்ரல் லெவல்ல பார்த்தோம்னா பார்லிமெண்டரி போர்டு இருக்குது, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஹைகமாண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியோட கல்ச்சர். என்ன சொல்ல போனா, நீங்க மாநில லெவல்ல நாங்க மாநில தலைவர் உட்பட கோர் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஆலோசனைகளை சென்ட்ரல் ஹைகமாண்டுக்கு அனுப்பி வைப்போம். The final decision is being taken by the high command. டெல்லியில இருக்கக்கூடியவங்க தான் எடுக்கிறாங்க. இதுதான் பிஜேபியோட கல்ச்சர். அதனால இந்த கூட்டணியை முடிச்சிட்டார் அண்ணாமலை அப்படின்னு தலைவர் மேல மட்டும் இந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறது சரியா இருக்காது. ஏன்னா தலைவருங்கிற ஒரு தனி மனிதர் மட்டுமே இங்க முடிவு எடுக்கிறது இல்ல. அவரோட சஜஷன் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படும், அலசி ஆராயப்படும், முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பட் அவங்க மட்டுமே முடிவு எடுக்கிறது இல்ல. இது தலைவர் அண்ணாமலைக்கு மட்டும் இல்லைங்க, யாரு தலைவரா இருந்தாலும் இதுதான். குஜராத்ல நரேந்திர மோடி வந்துட்டு சிஎம்ஆர் இருந்தார்னா, அவரு கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்தாருன்னா, அவர் மட்டுமே முடிவு எடுக்கிறது இல்ல, சென்ட்ரல் ஹைகமாண்ட் தான் முடிவு எடுப்பான். தலைவர் சச்சிராஜ் அவர்கள் வந்துட்டு அழகா ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிருப்பாரு, நீங்க கவனிச்சிருக்கலாம். கூட்டணி பத்தி கேட்டாவே I don't want to comment on it அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்துட்டு சென்ட்ரல் ஹைகமாண்ட் எடுக்கிறது. சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த இந்த முடிவை நினைச்சு ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஏன்னா எங்களை பார்த்து யாருமே சொல்ல முடியாது, இனிமேல் யாராச்சும் எங்களை நோட்டா கட்சி 5% கட்சி சொன்னா மக்கள்லாம் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பிஜேபி வந்துட்டு 8 பாய்ச்சல்ல போயிட்டு இருக்குது, 11.5% வாக்கு வாங்கியிருக்குது. இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு பல்வேறு தொகுதிகளில் வந்துட்டு 2 வந்து இருக்குது. அந்த கட்சியை பார்த்து இன்னும் நீங்க பழசே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மக்கள் அந்த கட்சிகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் முன்னிறுத்திய, இல்ல அவர் வந்துட்டு வலியுறுத்திய, அவர் ஆலோசனைக்குரிய இந்த முடிவு எல்லோராலும், மாநிலத்துல இருக்கக்கூடிய கோர் கமிட்டி மெம்பர்ஸ், சீனியர் லீடர்ஸ் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி சென்ட்ரல் ஹைகமாண்ட் வந்துட்டு முடிவெடுத்து தான் நாங்க தேர்தலை சந்திச்சோம். இந்த தேர்தல் எங்களுக்கு பின்னடைவில் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு, வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ஓகே சார். சார், இறுதியா ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா வந்து என்னன்னா, இப்ப வந்து ஆடியோ போன்ற கல்ச்சர் இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து உருவாகி இருக்கு. சீனியர் லீடர்ஸ் மதிக்கிறது இல்ல. கட்சி பேர் வந்து, கட்சியை கேட்டாலே வந்து பேர் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் அது நடந்திருக்கு. அது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது இல்ல. அதுக்கு உங்களோட பதில்? இதெல்லாம் திட்டமிட்டே எதிரிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எங்கள் மீது, தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது பரப்புகின்ற வதந்திங்க. உதாரணத்துக்கு சீனியர் லீடர் சொல்லுங்க, ஒரு சாதாரண எண்ணெய் போன்ற தொண்டனை கூட தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணான் தான் சொல்லி அழைக்கிறார். உண்மையாவே தலைவர் அண்ணாமலை அவர்களோட நான் 1 சீனியர். ஆனா அவருக்கு தெரியாது, என் வயசை பார்த்தா அவர் வந்துட்டு இவன் நம்மளோட வயசு அதிகமானாலும் தெரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த கட்சியில 20 இருக்கிறோங்கிற அடிப்படையில அது கூட அவருக்கு முழுசா தெரியுமா, 20 இருக்குமான தெரியாது. ஆனாலும் வந்துட்டு அண்ணன் தான் கூப்பிடுவார். யார் வந்தாலும் அண்ணா அக்கான்னு சாதாரண தொண்டர்களை கூட அவ்வளவு மரியாதை கொடுத்து கூப்பிடுறாரு. தலைவர்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளவு மதிக்கிறார். அதனாலதான் கோர் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு முக்கியமான சீனியர் லீடர்ஸ் எல்லாம் டெய்லி அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அண்ணனுக்கு அவர்கள் டெய்லி அவர் கூட பேசுறதை நான் கவனிக்கிறேன். தலைவர் கச்சிராஜ் அவர்கள் அடிக்கடி சொல்லிருக்கிறாரு, என் கூட அவர் நல்ல டைம்ஸ்ல தான் இருக்கிறாருன்னு சொல்லி. சீனியர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. சார், இப்ப கடந்த காலங்களில் பார்க்கும்போது பாஜகல நிறைய தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறதும் அதிகமா வரும். இப்ப நீங்க குஷ்பு அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வானதி அவங்க தனியா பிரஸ் மீட்டு அவங்களோட கருத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா வரும். ஆனா அண்ணாமலை அவர் தலைவரானதுக்கு பிறகு மற்றவங்க கருத்து அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகாம அண்ணாமலை அவரோட கருத்து தான் டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது இல்ல. அதை நீங்க பாருங்க, இப்ப கூட இந்த பட்ஜெட்டை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லயும் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் நீங்க மீடியாவை அட்ரஸ் மாவட்ட ரீதியா பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேட்டி கொடுக்க சொன்னாருங்க. சென்னையில பாத்தீங்கன்னா மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் பேசினாங்க,
அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் எல்லா கோட்ட பொறுப்பாளர்கிட்டயும் போன் பண்ணி உங்க கோட்டத்துல இருந்து நடந்துச்சா பிரஸ் மீட் நடத்தினீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில எல்லா லீடர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களை போன்ற இளைஞர்களையும் கூட அவரு நீங்க எல்லாம் நிறைய பேசுங்க, நிறைய எழுதுங்க, உங்களை நீங்க வளர்த்துக்குங்க, இப்படித்தான் சொல்றாரு. எங்களை மாதிரி தொண்டர்களே அப்படி சொல்றாருன்னா சீனியர் லீடர்ஸுக்கு சொல்லவா வேணும்? சீனியர் லீடர்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்ட தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அவர் அரசியல்ல உள்ளவங்க எங்க கட்சியில உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சாதாரண பொதுமக்களுக்கு கூட அதுல யாராச்சும் ஒருத்தர் வந்தா கூட அண்ணா அக்கான்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுப்பார். எனக்கு அரசியல விட்டு வந்துட்டு அவுடேட்டடா இருக்கக்கூடிய சில பேர் கூட வீட்டுல போய் சந்திச்சு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. உதாரணத்துக்கு திராவிடமய ஆசிரியர் சுப்பு அவர்கள், இன்னைக்கு அவங்களை நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா அவரு புத்தகம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இவரை கூப்பிடும் போது அவருக்காகவே அங்க போய் அவரை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, இன்னைக்கு அந்த ஒரு சீனியர் லீடரை, ஒரு சீனியர் ரைட்டர், ஒரு சீனியர் திங்கரை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள். இப்படி யாரெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேடி 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 அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு கொண்ட தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் சீனியர் லீடர்ஸை மதிக்கலன்னு சொல்றது திமுக காரங்க திட்டமிட்டே பரப்பக்கூடிய ஒரு வதந்தி, அவதூறு, பொய் பிரச்சாரம். எங்க தலைவர்கள்ல யாருமே எங்க தலைவர்களோ தொண்டர்களோ ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அது உண்மை இல்லை. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.